சுகமாக இருக்க வேண்டும், தீர்க்காசமாக இருக்க வேண்டும். நீங்கள் என்றென்றைக்கும் சுகமாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறேன். ஆனால் விஸ்வாமித்ரரே, எங்களுடைய அண்ணன் லட்சுமணத்தில் அழைத்து சென்று அவர்களெல்லாம் எப்படி சுகமாக இருந்தார்களா, எப்படி இருந்தார்கள் என்று எனக்கு அறியவில்லை. 14 வருடமாக ஆணையகத்தை சென்றவர்கள் வரவில்லை. நாளில் எங்களை தெரிந்து வந்திருக்கிறாய். எங்களுடைய அண்ணன் தம்பியை இரண்டு பேர்கள் வருவார்களா? வருவார்கள். இல்ல, அண்ணன் மனைவியெல்லாம் வருவார்களா? எல்லாரும் வருவார்கள். எப்படி என்றால் அவர்கள் வரமாட்டார்கள். பல ஆயிரம் வருடங்களாக, பல நாட்களாக, பல நிமிடங்களாக நான் தவறு செய்து கொண்டிருந்தேன். அதனால் வரமாட்டார்கள் சொல்றியா சாமி? நீ வருவாய் என்று சொல்லி இருக்கா, இவர் வரமாட்டான் சொல்லுகிறாய், என்ன சாமி இந்த வார்த்தை? ஐயா, இவர் ஆதி முதல் இன்னால் வரை எனக்கு அவருக்கு ஆகாது. ஆமா, நான் வருவார்னு சொன்னா வரமாட்டாங்க. அனைத்துமே வந்து கொண்டிருக்கிறது. வருவார் என்று சொல்லியிருக்கிறார். இவர் இவர் என்ன சொல்கிறாரு? இஸ்லாமியர் வந்து வரமாட்டார் என்று சொல்லியிருக்கிறாரு. ஆதி முதல் இன்னால் வரையும். ஆமா, எனக்கு அவருக்கு எதிர்வார்தான். அதனால அவர் சொல்வார், இவர் சொல்லுவாரு, கவலைப்படாதீர்கள், வருவார். வருவாரா வரமாட்டாரா? இன்று நாள் அவர்கள் திரும்பி வரக்கூடிய நாள். என்னுடைய தவத்தை முடித்து வரவில்லையே, ஒண்ணும் வரவில்லையே. 14 ஆண்டுகளாக அவர்கள் காடு சென்றார்கள். 14 ஆண்டுகளாக காடு சென்றவர்கள் இன்றைக்கு திரும்பி வரக்கூடிய நேரம். அவர்களை பார்த்துவிட்டு தான் நான் போக வேண்டும். வரமாட்டார் என்றாரு, வருவார் என்றாரு. என்ன செய்யலாம் அவங்களுக்கு தெரியாது. அதனால நாம என்ன செய்ய வேண்டாம், இரண்டு பேரும் அந்த நாட்டில வாழக்கூடாது. அண்ணன் இல்லாவிட்டால் நாம இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. அக்னி முட்டி நாம் அக்னி துறையூர் என்ன நதியானது பாஞ்சி வளமா இருக்கிறது. அப்படி துறையூர் என்ன நதி வளம் பாய்ந்தா செம்மையான நீர்வளம் நிலவளம்
நீர் வளம் இருந்தால் நில வளம் பெருகும், நில வளம் பெருகினால் குடியில குறைபாடு இல்லாத கொற்றவர் ஆட்சி நடைபெறும். என்னதான் பலமாறாயிருந்தாலும் உத்தரவு இல்லாத உள்ள இருப்பதும் அடையாத இடத்துல நுழையாத போற மாதிரி குரங்கெல்லாம் தூங்குறது. அப்படி குரங்க இந்த விஸ்வபுத்திரே வரமாட்டான் சொல்றாரு, வதிஷ்டர் வருவார் என்று சொல்லி இருக்கிறார். நம்மளோட யாருடைய வார்த்தை கேட்க முடியாது. அதனால இந்த அக்கினி முடிஞ்ச அக்கினி இறங்க வேண்டும். ஜானகி என்னுடைய அண்ணியான ஜானகி ஸ்ரீதேவிக்கு தான்
ஜானகியுடனே உனக்கு சிறியோடான லட்சுமே தம்பியான லட்சுமணமா ரெண்டு பேரும் மூன்று பேர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் வருகிறார் வருகிற சொல்லுகிறேன் சாமி வாருங்க வாருங்க சாமி அமருங்க.